தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜிஎபிஎஸ் எஸ் ஜெய்சங்கர் சந்திப்பு. 21 இந்திய மீனவர்களின் விளக்கமறியல் காலம் மேலும் 2 வாரங்களுக்கு நீடிப்பு. வத்துகாமம் மடவளையில் மண் சரிவில் சிக்கி 3 பேர் பலி. ராகம மருத்துவ பீட சம்பவம், சந்தேக நபர்கள் 9 பேருக்கு பிணை. போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீருக்கான புதிய விலைகள் அறிவிப்பு. இந்திய மீனவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட 135 படகுகள் இன்று ஏலத்தில் விற்பனை. இன்று மின் துண்டிப்புக்கான கோரிக்கை முன்வைக்கப்படவில்லை, பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு. நாட்டில் மேலும் 26 பேர் கோவிட் தொற்றால் மரணம். பரீட்சைக்கு தோற்றும் சிறை கைதிகள். இலங்கை மக்களிடத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம். மெஸில் பதவி விலக வேண்டும், ரஞ்சித் கோரிக்கை. இலங்கை அரசாங்கத்தை பெறும் மகிழ்ச்சியில் ஆழ்த்திய சுற்றுலா பயணிகள். தொடர்வன விரிவான செய்திகள். இந்தியாவிற்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ள வெளிவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸ் இந்திய வெளிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கரை இன்று சந்தித்தார். இதுகுறித்து டுவிட்டர் பதிவொன்று இட்டுள்ள அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், மிகவும் வினைத்திறனான இந்த பேச்சுவார்த்தை அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கை இந்திய ராஜதந்திர உறவின் 75வது ஆண்டு பூர்த்தியை பொருத்தமான முறையில் அனுஷ்டிக்கவும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டது. பொருளாதாரத்தை சக்திமயப்படுத்தல், அதற்காக சுற்றுலாத்துறையை மேம்படுத்தல் போன்ற விடயங்கள் தொடர்பாக விரிவாக அவதானம் செலுத்தப்பட்டது. அத்துடன் இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சினை குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாகவும், இந்த விடயத்தில் 2 தரப்புக்கும் இடையிலான பரஸ்பர பொறிமுறை ஒன்றை விரைவில் கொண்டு வர வேண்டும் என இணங்கப்பட்டதாகவும் எஸ் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் கைதான 21 இந்திய மீனவர்களின் விளக்கமறியல் காலம் மேலும் 2 வாரங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த மீனவர்கள் கடந்த 1ஆம் தேதி பருத்தித்துறை கடற்பரப்பில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். இதற்கமைய அவர்களை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வத்துகாமம் மடவளை பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் 3 பேர் உயிரிழந்தனர். காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் இதனை தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த விபத்தில் சிக்குண்ட மேலும் ஒருவர் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மண்மேடு சரிந்து வீடொன்றின் மேல் விழுந்ததினால் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ராகம மருத்துவ பீட மாணவர்களை தாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோவின் மகன் உள்ளிட்ட 9 பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். சந்தேக நபர்கள் இன்று வத்தளை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ராகம மருத்துவ பீட மாணவர் விடுதி வளாகத்திற்குள் நுழைந்த இனம் தெரியாத குழுவினரால் கடந்த 1ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் அந்த பீடத்தின் 4 மாணவர்கள் காயமடைந்தனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து ராகம காவல்துறையினர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோவின் மகன் மற்றும் மருத்துவ பீட மாணவர்கள் என 9 பேரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தினர். இதனையடுத்து சந்தேக நபர்களை இன்று வரையில் விளக்கமறியலில் வைக்க வத்தளை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீருக்கான புதிய விலைகள் இலங்கை போத்தல் குடிநீர் சங்கத்தினரால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 500 மில்லி லிட்டருக்கான விலை 50 ரூபாவாகவும், 1 லிட்டருக்கான விலை 70 ரூபாவாகவும், 1.5 லிட்டருக்கான விலை 90 ரூபாவாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல 5 லிட்டர் போத்தல் குடிநீரின் விலை 200 ரூபாவாகவும், 7 லிட்டருக்கான விலை 240 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீருக்கான கட்டுப்பாட்டு விலைகள் அண்மையில் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் நீக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் போத்தல் குடிநீருக்கான புதிய விலைகள் போத்தல் குடிநீர் சங்கம் இன்று அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் காரைநகரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 135 இந்திய படகுகள் இன்றைய தினம் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டன. இதன்போது 48 அடி நீளமான படகொன்று அதிக தொகைக்கு ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டது. இந்த படகு 1,350,000 ரூபாவுக்கு ஏலத்தில் விற்பனையானது. கடற்றொழில் நீரியல் வள திணைக்கள தலைமையகத்தின் அதிகாரிகளால் காரைநகரில் ஏலம் நடத்தப்பட்டது. இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்தவர்கள் ஏலத்தில் ஆரம்ப வைப்பு தொகையாக 1,000 ரூபாய் பணத்தை செலுத்தி ஏலம்
கூட்டத்தில் பங்கேற்றனர். இலங்கையின் 5 துறைமுகங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களுக்கு சொந்தமான குறித்த மீன்பிடி படகுகள் இன்று முதல் 5 இடங்களில் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட உள்ளன. ஏலத்தில் விற்பனை செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த படகுகளை கடந்த ஒரு வாரமாக பெருமளவானோர் பார்வையிட்டிருந்த அதேவேளை இன்றைய தினமும் பலர் அவற்றை பார்வையிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மின்சார துண்டிப்புக்கான எந்த ஒரு கோரிக்கையையும் மின்சார சபை இன்று முன்வைக்கவில்லை என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தற்போது உற்பத்தி செய்யப்படும் மின்சார கொள்ளளவு இன்றைய நாளுக்கான மின்சார கேள்வியை பூர்த்தி செய்யக்கூடியதாக உள்ளது என ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதுவேளை மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு விரைவில் கிடைத்தால் இன்றைய தினம் மின்வெட்டு மேற்கொள்ளப்பட மாட்டாது என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. தேசிய மின் தேவை கடந்த வாரம் சராசரி மட்டத்தில் இருந்த நிலையில் நேற்றிரவு 2374.1 மெகாவோட்டாக இருந்தது. இன்றைய தினம் மின் தேவை அதிகரிக்கும் என மின்சார சபை எதிர்பார்க்கிறது. எனினும் இன்று 2750 மெகாவோட் மின்சாரம் பயன்படுத்தப்பட்டால் மின்வெட்டு ஏற்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நேற்று தெரிவித்துள்ளது. நாட்டில் மேலும் 26 பேர் கோவிட் தொற்றால் உயிரிழந்தனர். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் நேற்று உறுதிப்படுத்திய மரணங்களில் 17 ஆண்களும் 9 பெண்களும் உள்ளடங்கியுள்ளனர். உயிரிழந்தவர்களில் 30 வயதுக்குட்பட்ட இருவர் உள்ளடங்குகின்றனர். அதன்படி நாட்டில் கோவிட் தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 15621 அதிகரித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் இன்றைய தினம் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் வெளிக்கடை சிறைச்சாலையின் கைதிகள் இருவர் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்ற உள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. கைதிகள் இருவரும் 43 மற்றும் 46 வயதுடையவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. புதிய மெகசின் சிறைச்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள பரீட்சை நிலையத்தில் இவர்கள் பரீட்சைக்கு தோற்ற உள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. கடந்த சில தினங்களில் கோவிட் தடுப்பு செயலூக்கீடை பெற்றுக்கொள்வதில் பொதுமக்களிடத்தில் ஆர்வம் அதிகரித்துள்ளதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்தார். கடந்த சில தினங்களில் கோவிட் தடுப்பு செயலூக்கினை பெற்றுக்கொள்வதில் பொதுமக்களிடத்தில் ஆர்வம் அதிகரித்துள்ளதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஹேமந்த ஹேரத் தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். 400,000+ அதிகமானோர் தடுப்பூசியினை பெறுவதற்காக தடுப்பூசி மையங்களுக்கு பிரவேசிக்கின்றனர். இது ஒரு சிறந்த விடயமாகும். அனைவரும் தடுப்பூசியினை செலுத்திக் கொள்வது அவசியமாகும். இதேவேளை நாட்டில் நேற்றைய நாளில் 39,772 பேருக்கு ஃபைசர் செயலூக்கி தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய செயலூக்கி தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 577,838 அதிகரித்துள்ளது. அதேநேரம் நேற்றைய தினம் 1,156 பேருக்கு ஃபைசர் முதலாம் தடுப்பூசியும் 1,411 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளது. வடகொரியாவிடம் கருப்பு பணத்தை செலுத்தி ஆயுதங்களை கொள்வனவு செய்தமை தொடர்பான தகவலை வெளியிட்ட நிதியமைச்சர் பாசில் ராஜபக்ஷ பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் ரஞ்சித் மாத்தும பண்டார இந்த வலியுறுத்தலை விடுத்தார். இலங்கையில் போர் இடம்பெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் இலங்கை கருப்பு சந்தையினூடாக வடகொரியாவிலிருந்து ஆயுதங்களை கொள்வனவு செய்ததாக பாசில் ராஜபக்ஷவை கோடிட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டது. இதனை இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் நிராகரித்திருந்தது. எனினும் நிதியமைச்சர் இந்த தகவலை நிராகரிக்கவில்லை. இதனையடுத்தே பாசில் ராஜபக்ஷ பதவி விலக வேண்டும் என்று ரஞ்சித் மாத்தும பண்டார கோரிக்கை விடுத்துள்ளார். கருப்பு பணத்தை பயன்படுத்த எவருக்கும் சட்டத்தில் இடமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். அதேநேரம் சர்வதேச சமூகத்தினால் தடை செய்யப்பட்டுள்ள நாடு ஒன்றுடன் தொடர்புகளை வைத்துக் கொள்ள இலங்கை மக்கள் அரசாங்கத்திற்கு ஆணை வழங்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்தள மஹிந்த ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பாரியளவில் அதிகரித்துள்ளது. குறித்த விமான நிலையத்தில் சுற்றுலா பயணிகள் நிறைந்துள்ளதனை பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக உள்ளது என மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்தார். தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவொன்றையிட்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மாதத்திற்கு குறைந்தபட்சம் 125,000 சுற்றுலா பயணிகள் வரும் விமான நிலையமாக மத்தள விமான நிலையம் எதிர்வரும் காலங்களில் மாறவுள்ளதாக மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்தார். அண்மை காலமாக சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக சுற்றுலாத்துறை படிப்படியாக வளர்ச்சியடைய தொடங்கியுள்ளது. இதன் மூலம் டாலர் நெருக்கடிக்கு தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.